Hi friends, I am Akil Simbu. In this video, we will see the kitchen countertop video. We will skip the video. Now, we will see the video. This is the kitchen. In the kitchen countertop, L shape. This is the kitchen entrance. வட்டுவட்டா புடிச்சுக்கும் அதனால தண்ணி பாத்தீங்கன்னா சுத்தமா உடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த ஸ்டாண்ட்ல வந்து நான் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணுவேன் மேலே பாத்தீங்க அப்படினா ப்ளேட் எல்லாமே வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் சின்ன ப்ளேட்ல இருந்து பெரிய ப்ளேட் வரைக்கும் நான் வச்சிருக்கேன் அப்புறம் செகண்ட்ல பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் பெரிய சைஸ் குண்டா எல்லாமே நான் வச்சிருக்கேன் அப்புறம் தம்பியோட டிஃபன் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாமே இருக்கும் அடுத்ததுல பாத்தீங்க அப்படினா இந்த சின்ன சின்ன குண்டா எல்லாமே நான் வச்சிருப்பேன் அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா குட்டி குட்டி குண்டா அப்புறம் டம்ளர் அப்புறம் செம்ப எல்லாமே இருக்கு அப்புறம் இந்த ஸ்டாண்டுக்கு லெஃப்ட் சைடுல பாத்தீங்க அப்படினா வைப்பரும் அப்புறம் பாத்தீங்கன்னா சிங்க் க்ளீன் பண்ற பிரஷும் இருக்கும் அதுக்கு ரைட் சைடுல பாத்தீங்க அப்படினா நான் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ற கரண்டி எல்லாமே வந்து வச்சிருக்கேன் பீட்டர் இருக்கு குழம்பு கரண்டி தோசை கரண்டி இருக்கு அப்புறம் வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ற பிரஷ் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலயே எனக்கு வந்து ஸ்விட்ச் பாக்ஸ் ஒன்னு கொடுத்திருக்காங்க அப்புறம் வந்து ஒரு பைப் கொடுத்திருக்காங்க அந்த டாப் எதுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வந்து அக்வா கார்டு வந்து மாட்டணும் அப்படினா அதுக்கான டாப் தான் அது அது வந்து நல்ல தண்ணி வரும் 24 hours அதுல வந்து நல்ல தண்ணி வந்துட்டே இருக்கும் அப்புறம் வந்து இந்த ஸ்டாண்ட் பாத்தீங்க அப்படினா நான் வந்து மீஷோல தான் வாங்குனேன் அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 800 something வருது அப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோ வந்து மதியத்துக்கு மேல தான் எடுத்தேன் லஞ்ச் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அதனால வந்து பாத்திரம் எதுவும் இல்ல கம்மியா தான் இருக்கு இந்த gas stove பாத்தீங்க அப்படினா butterfly இந்த gas வந்து நான் 3 வருஷமா நான் வச்சிட்டு இருக்கேன் நல்லாவே இருக்கு அப்புறம் அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்விட்ச் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க நான் மிக்ஸி எல்லாமே வந்து அதல தான் நான் போட்டுப்பேன் அப்புறம் gas-க்கு பக்கத்துலயே பாத்தீங்கனா நான் வந்து இந்த மாதிரி ரெண்டு ட்ரே வந்து வச்சிருக்கேன் அதுல வந்து இந்த ட்ரேல மேலே பாத்தீங்க அப்படினா ரெண்டு ஜாடி வச்சிருக்கேன் அதுல வந்து கல்லு பொண்ணு தூளு பொண்ணு வச்சிருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா லைட்டர் இருக்கு சிசர் இருக்கு இடிக்கி வச்சிருக்கேன் அப்புறம் இன்னொரு டம்ளர்ல பாத்தீங்க அப்படினா நைஃப் பீலர் எல்லாமே போட்டு வச்சிருக்கேன் அதுக்கு பின்னாடி இருக்கிற டம்ளர்ல பாத்தீங்கன்னா குட்டி குட்டி ஸ்பூன் எல்லாமே போட்டு வச்சிருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா காபி தூள் இருக்கு அதுக்கு பக்கத்திலே பெருங்காய தூள் அப்புறம் நெய் இருக்கு அப்புறம் பக்கத்துல பாத்தீங்க அப்படினா டீ தூள் வந்து வச்சிருக்கேன் மேலே பாத்தீங்கன்னா இதுதான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு கீழ பாத்தீங்க அப்படினா என்னோட அஞ்சரை பெட்டி வந்து நான் வெச்சிருக்கேன் நான் வந்து பழைய வீடியோலயே வந்து நான் உங்களுக்கு காட்டிருப்பேன் நான் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன் அப்படினு பழைய வீட்ல வந்து என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் வீடியோ நான் வந்து போட்டுருப்பேன் பாத்தீங்கன்னா 1 இயர் பிஃபோர் வந்து நான் போட்டுருப்பேன் இது அதே போல தான் இதுவும் வந்து அப்படியே தான் நான் மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்கேன் இந்த அஞ்சரை பெட்டியில பாத்தீங்கன்னா சமையலுக்கு தேவையான எல்லாமே இருக்கு இது ஒன்னு எடுத்தாலே போதும் சமையலுக்கு வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கள்ளப்பருப்பு சீரகம் கொத்தமல்லி கடுகு குருமுளகு அப்புறம் வெந்தயம் மஞ்சள் தூள் வந்து வச்சிருக்கேன் அடுத்து வந்து இன்னொரு அஞ்சரை பெட்டி வச்சிருக்கேன் அந்த அஞ்சரை பெட்டியை வந்து எடுத்தோம்னா நான் வந்து குருமா வைக்கிறதுக்கான எல்லாமே வந்து இதுல தான் இருக்கு இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை சோம்பு கசகசா அப்புறம் கடல் பாசி இதெல்லாமே வந்து வச்சுருக்கு இதுவும் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிரியாணி செய்யணுன்னாலும் சரி குருமா வைக்கணுன்னாலும் சரி இந்த ஒரு பாக்ஸ் எடுத்தாலே போதும் அந்த அஞ்சரை பெட்டி வச்சுருக்கிற பிளேஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன டப்பாலாம் வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளெல் கருப்பெல் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிலேபி பொடி இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சோடா உப்பு வந்து நான் வச்சுருப்பேன் இதுதான் வந்து இந்த செகண்ட் ட்ரேல வச்சிருக்கேன் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இடிக்கல் வச்சிருக்கேன் அப்புறம் முட்டை போட்டு வைக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு அதில் வந்து நான் முட்டை போட்டு வச்சிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாமிரதம் இருக்குது நாங்கள் பழனி போயிட்டு வந்தோம் அந்த பஞ்சாமிரதம் பார்த்தீங்கன்னா அங்கே நான் வச்சிருக்கேன் அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ட்ரே வச்சிருக்கேன் அந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஆயில் கேன் எல்லாமே நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் நான் வந்து இந்த ட்ரேயில் எல்லாத்துலேயுமே வந்து நான் நியூஸ் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் நியூஸ் பேப்பர் போட்டு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து அழுக்கு படியாது தூசு இருந்தாலும் நம்ம வந்து நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அதை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம்
இப்போ இந்த oil canல பாத்தீங்கன்னா refined oil இருக்கு. அதுல வந்து கடலெண்ணெய் வச்சிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு பாட்டில்ல வந்து தேங்காய் எண்ணெய் இருக்கு. இன்னொரு பாட்டில் வந்து எம்டியா இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படினா இந்த அப்பள பொரிச்ச எண்ணெய், பூரி பொரிச்ச எண்ணெய் எல்லாம் வந்து ஊத்தி வைக்கிறதுக்காக அந்த oil can வந்து வச்சிருக்கேன். அப்புறம் salt, pepper வச்சிருக்கேன். ஹனி இருக்கு. அப்புறம் இந்த கிண்ணத்துல வந்து எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். சுடுறப்ப யூஸ் பண்ணுறக்காக நான் வந்து இந்த எண்ணெய் எடுத்துப்பேன். இந்த ட்ரேக்கு பின்னாடியே வந்து நான் இன்னொரு ட்ரே வச்சுருக்கேன். அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றில் பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின் இருக்குது, அப்புறம் வந்து பிஸ்தா இருக்குது, திராட்சை இருக்குது, அப்புறம் வந்து இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூளும் அப்புறம் பேக்கிங் பவுடர் வந்து நான் வச்சுருக்கேன். இதுதான் இந்த ட்ரேயில் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கிச்சன் கவுண்டர் டாப்பில் நான் இவ்வளோ தான் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.